ஹெட்லைன்ஸ் டிவி நண்பர்களுக்கு வணக்கம். சனி பெயர்ச்சி 2017. ரிஷப ராசிக்கு இந்த சனி பெயர்ச்சி 2017 ஜனவரி மாதம் 26 நடக்கக்கூடியது எந்த மாதிரியான விளைவுகளை கொடுக்கும்? சனி பகவான் ரிஷப ராசிக்கு விருச்சிக ராசியிலிருந்து தனு ராசிக்கு இடம் மாறும்போது அது 8th வீடு அஷ்டமஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல இடம் பெயர்றார். ரிஷப ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சனி போகிறதுனால அதை பொதுவாக எப்படி சொல்லுவாங்க, அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி, அப்போது ஏதோ பிரச்சனையோ இல்லை ஏதாவது பாதகமான பலனை கொடுக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயம் அப்படி கொடுக்காது. காரணம் என்ன? ரிஷப ராசிக்கு இந்த சனி கிரகம் 9-10 அதிபதியாக வர்றது. அப்போ 9-10 அதிபதியாக வரக்கூடிய சனி பரிபூரண யோகர், எல்லா விதமான நல்ல பலனும் யோக பலனும் அதிர்ஷ்ட பலனும் கொடுக்கக்கூடிய கிரகம்தான் சனி ரிஷப ராசிக்கு. அப்போ 8th வீட்டில் போகக்கூடிய இந்த சனி ரிஷப ராசிக்கு யோகங்களை கொடுக்குமான்னு பார்த்தீங்கன்னா அப்படியும் நம்ம சொல்ல முடியாது. எப்படிப்பட்ட பலனா இருக்கு? அஷ்டமஸ்தானத்தில் போற சனி கடுமையான சோதனையும் கடுமையான போட்டியும் கடுமையான பரீட்சையும் வைக்கக்கூடிய இடம் தான் ரிஷபத்துக்கு இந்த அஷ்டமஸ்தானத்து சனி. அப்போ ஒரு போட்டி இல்லை ஒரு பந்தயம் இல்லை கடுமையான சோதனைகள் வந்தால் அது வந்து நன்மைக்கா தீமைக்கான்னு கேட்டீங்கன்னா அது நன்மைக்கு தான். ரிஷப ராசிக்காரர்களுடைய திறமை, சகிப்புத்தன்மை, அறிவு திறன், ஞானம், பக்தி இதெல்லாம் வெளிப்படக்கூடிய காலம்தான் இந்த அஷ்டமத்து சனியுடைய காலம். அப்படின்னா என்னென்னா, ஒரு கிரகம் சோதிக்கும் போது தான் மனிதனுக்கு வாழ்க்கையில் சோதனைகளும் கஷ்டங்களும் வரும்போது தான், அல்லது அவங்களுக்கு ஒரு சேலஞ்சஸ் லைஃப்பில் வந்து சேலஞ்சஸ் வரும்போது தான் அவங்க அதை எப்படி மீண்டு வராங்க, அந்த சோதனையை சாதனை ஆக்குறாங்கன்னு பார்க்க முடியும். சாதனையாக மாற்றிக்கிறதும் அதை வேதனையாக எடுத்துக்கிறதும் அவங்கவுங்க கையில் தான் இருக்குது. ரிஷப ராசிக்காரங்க அவங்க பிறவி ஜாதகம் பர்த் சார்ட்னு சொல்லுவோம், அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் வச்சு அந்த பர்த் சார்ட்டில் அந்த சனி கிரகம் அவங்களுடைய லக்னம் என்ன அதை பேஸ் பண்ணி அந்த சனி கிரகம் எங்கே இருக்குன்னு நீங்கள் கொஞ்சம் பார்த்துங்க. ஒருவேளை ரிஷப ராசிக்காரருக்கு அந்த சனி கிரகம் யோகமான இடத்துல வலிமையான சனியாக இருந்தால், இந்த அஷ்டமஸ்தானத்தில் பெயர்ச்சி அடையக்கூடிய சனியால் யோகங்களும் நன்மைகளே உண்டாகும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சின்னதாக சொல்கிறேன். ஆண்களாக இருந்தால் வலது கை, பெண்களாக இருந்தால் இடது கை. உங்களுடைய கையில் மிடில் ஃபிங்கர் நடுவிரல் சொல்லுவாங்க, அந்த விரலு கீழே இருக்கக்கூடிய சனி மேடு, இந்த மேடு வலுப்பெற்றிருந்தால் உங்களுக்கு அந்த சனி நல்ல பலனை கொடுக்கும். இந்த மேடு பலகீனமாக பள்ளமாக இருந்தால் அது உங்களுக்கு சோதனை அதிகமாக கொடுக்கும். அதே மாதிரி இந்த நடுவிரலையோ அல்ல அந்த மேட்டில் சனி மேட்லேயோ கரும்புள்ளிகள் மச்சம் சொல்லுவோம், அந்த கரும்புள்ளிகளோ இல்லை ஹரிசான்டல் லைன்ஸ் படுக்கை கோடுன்னு சொல்லுவோம், அந்த படுக்கை கோடோ அல்லது அந்த கரும்புள்ளியான மச்சம் இருந்தால் அது உங்களுக்கு ஒரு சின்ன பேட் சைன் இண்டிகேஷன். அந்த மாதிரி ஏதும் இல்லாமல் சனி மேடு வலுவாக இருந்து வர்டிகல் லைன் நேர்கோடாக இருந்து அமைஞ்சால் இந்த சனி பெயர்ச்சி சனி கிரகத்துடைய அடிப்படையில் வரக்கூடிய எல்லா பலன்களும் நல்ல பலனையும் கொடுக்கும். ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்த முக்கியமாக சனி ஹைலைட் பண்ணுதுன்னு நம்ம பார்த்தோம்னா பிஸ்னஸ், ஜாப் அண்ட் கெரியர். ஏன்னா 9 கிரகமாகவும் 10 கிரகமாகவும் வர்றதுனால தொழில் ரீதியான மாற்றம், வேலை ரீதியான மாற்றம், முன்னேற்றம், பலவிதமான தொழில், பலவிதமான வேலை அமையக்கூடிய நேரம், கடுமையான உழைக்கக்கூடிய காலம். இது வரைக்கும் ரொம்ப ஃபன்னாக ஹாபியாக ரொம்ப கேஷுவலாக ஒர்க் பண்ணவங்க கூட இல்லை பிஸ்னஸ் பண்ணவங்க கூட இந்த சனி பெயர்ச்சி மூலிமா ரொம்ப கடுமையாக உழைக்கக்கூடிய நேரமாக மாறக்கூடிய நேரமாக அமையுது. அதிக நேரம் உழைப்புக்கும் முன்னேற்றத்துக்கும் செலவுபடக்கூடிய ஒரு காலமாக தெரியுது. ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும்
உங்களுக்கு வந்து ஃபேவர்ஸே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த சனி பெயர்ச்சி மூலிமா சேலஞ்சஸ் மூலிமா உங்களுக்கு நிறைய ஃபேவர்ஸ் அமையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சனியுடைய நேர் பார்வை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, செகண்ட் ஹவுஸ், ஃபேமிலி ஹவுஸ், ஹவுஸ் ஆஃப் ஸ்பீச், வாக்குஸ்தானம், அதுக்கப்புறம் இன்கம், ஹவுஸ் ஆஃப் இன்கம், இந்த மூணு இடங்களில், அதாவது இந்த மூணு பெயர் சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்துல சனி பார்வை படுறதுனால உங்களுக்கு வருமானமும் நீங்கள் சொன்ன வாக்கை செய்யக்கூடிய ஆற்றலும் அதில் சில சோதனைகளும் கொடுக்கும். அதே மாதிரி சனியுடைய பார்வை ரிஷபத்துக்கு ஐந்தாம் இடத்துல பதியுது. ஐந்தாவது இடம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய இன்டெலிஜென்ஸ், உங்களுடைய புத்தி கூர்மை, உங்களுடைய திறமை, உங்களுக்கு இருக்கக்கூடிய நாலெட்ஜ், உங்களுடைய ப்ரீவியஸ் பர்த் கர்மா, உங்களுடைய முன் ஜென்மத்துடைய நல்வினை தீவினையை அனுபவிக்கக்கூடிய காலம். இந்த சனி பெயர்ச்சி மூலமாக நீங்கள் போன ஜென்மத்தில் புண்ணியம் செஞ்சுருக்கீங்களா அல்லது பாபம் செஞ்சுருக்கீங்களான்னு உங்களுக்கு கிளீனாக காமிச்சிடும். ஐந்தாவது வீட்டில் சனி பார்வை படுறதுனால உங்களுடைய பூர்வ ஜென்மங்கள் புண்ணியங்கள் நிறைய இருந்தால் அதன் விளைவாக இந்த சிரமமான, டஃப்பான, சேலஞ்சிங்கான இந்த பீரியடில் எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி சாதனைகள் மேல் சாதனையை கொடுக்கும். ஒருவேளை இதுக்கு எதிர்மா ஏர்மாறா நிறைய பாவ கருமாக்கள் உங்களுக்கு தொடர்ச்சியாக இருக்குமானால், அதாவது உங்கள் பிறவி ஜாதகத்தோட சனியுடைய இடத்தை பொறுத்து, அப்படி இருந்தால் இந்த சனியுடைய ஐந்தாவது பார்வை சில சோதனைகளை கொடுத்து அதில் அந்த சோதனையை புரிந்து கொள்ள முடியாமல், அதை மீண்டு வர முடியாமல் சில அவஸ்தைகளையும் கொடுக்கும். அப்படி இருந்தால், ஒருவேளை உங்களுடைய பிறவி ஜாதகத்தை அந்த மாதிரியான பலன் தெரிஞ்சால், நீங்கள் அதுக்குண்டான சரியான பரிகார முறைகளை தேர்ந்தெடுத்து அதை செய்வதன் மூலம் இந்த கெடு பலன்லேருந்து நீங்கள் விடுதலை அடையலாம். ரிஷப ராசிக்கு குறிப்பாக என்ன பலன் சொல்லலான்னு கேட்டிங்கன்னா, ஃபாதர் ரிலேஷன்ஷிப், தகப்பனார் மகன் உறவில் சிறு கசப்புகள், சிறு உரசல்கள், சின்ன பிரிவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஃபாதர் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் வாக்குவாதங்கள் இல்லை எதிர்த்து எதிர்முறையான செயல்கள் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் தகப்பனாருடைய ஸ்தானத்துக்கு அதிபதியான சனி அஷ்டம ஸ்தானத்தில் மறையிறதுனால அவரிடமிருந்து பிரியறதுக்கோ இல்லை அவரோட கருத்து மோதல் ஏற்பட்டு மனக்கசப்பு வர்றதுக்கோ வாய்ப்புகள் அதிகம், அதில் கவனம் தேவை. அதே மாதிரி ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பெயர்ச்சி ஓவராலாக நம்ம பார்த்தோம்னா உங்களுடைய கரியர், அதாவது அதிக நேரம் தூங்க முடியாமல் உழைக்கக்கூடிய காலமாக மாறும், பிரயாணங்கள் அதிகரிக்கும், தூர தேச பிரயாணத்தில் போய் வேலை பார்க்குற யோகத்தை கொடுக்கும், குடும்பம் உறவுகளை பிரிந்து தொழில் ரீதியான முன்னேற்றத்துக்கான பாதையை நோக்கி பயணம் செய்யக்கூடிய காலமாக தெரிகிறது. ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பெயர்ச்சியுடைய பலன்கள் வேறு எங்கேயும் பெரிய பிரச்சனைகள் கிடையாது. திருமண வாழ்க்கை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அஷ்டமஸ்தானத்தில் சனி பெயர்ச்சி அடையிறதுனால கணவன் மனைவி இடையே சில கருத்து வேறுபாடுகள் அதிகம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. வாதங்களை தவிர்க்கிறது நல்லது. ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சிக்க முடியாத சூழல் வந்தாலும் கூட அதிகம் பேசாமல் இருப்பது நல்லது. அதே மாதிரி இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு காதல் வாழ்க்கை அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா அதிகமான எதிர்ப்புகளும் அதிகமான வம்புகளும் அதனால் அவமானங்களும் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதை முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கிறது நல்லதாக இருக்கும். ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் அதிகாரத்தில் உள்ளவங்க பெரும் பதவிகள், அரசியல் அல்லது பொது வாழ்க்கை அப்படின்னு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியுடைய பலனாக சோதனைகளும் எதிர்ப்புகளும் சேலஞ்சஸ் உங்களை வந்து சோதிக்கு பார்க்கக்கூடிய இடமா தெரியறதுனால, பொறுமையை அதிகமாக கடைப்பிடிக்கிறதுனால நல்ல பலனை நிச்சயமாக கொடுக்கும். நல்லா ஞாபகம் வச்சுங்க, யோகம் பெற்ற சனி உங்கள் ஜாதகத்திலோ உங்கள் கைரேகையிலோ இருந்தால் இந்த சனி பெயர்ச்சி சோதனைகள் அத்தனையும் சாதனைகளாக மாற்றும். ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் ஓவரால் நம்ம அந்த சனி பெயர்ச்சியை பற்றி பார்த்தோம். இதில் இன்டெப்தாக வேறு ஏதேனும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். ஹெட்லைன்ஸ் டிவி சார்பாக ஷானா, வணக்கம்.